அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸை விட்டுட்டு அச்சங்கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்டா காலை உரசுரா அச்சன்கோயில் ஹில் ஸ்டேஷன்? எத்தனை பெண்டு வரும்? போற வழி வந்து பொள்ளாச்சி ரூட்டு மாதிரி இருக்குங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நேரம் போனா மதுரை. அச்சன் கோயில் 26 கிலோமீட்டர். இதுதான் பாத்தீங்கன்னா அச்சன் கோயிலுக்கு போற ரூட். வால்பாறைக்கு போற வழி மாதிரியே இருக்கு. அதெல்லாம் அவங்க பாக்கணும். சைடுல நிறைய கௌசிக்கு வராங்க. செமையா இருக்கு. இவ்வளவு நேரம் என்னத்தை திங்க திங்க இப்பத்த விடுறான்னு தெரியல. நடுவுல உங்களுக்கு ஒரு மழை தெரியுதா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? அந்த மலையிலதான் ஏற போறோம். அப்பல மேப்ப காட்டு. ஆட்டோக்காரங்க நம்பவே நம்பாதீங்க காய்ஸ். இண்டிகேட்டர் எங்க போடுவோம் எங்க வளைவானே தெரியாது. எல்லா ஊர் ஆட்டோக்காரங்களும் இப்படிதான் இருக்காங்க. ஆட்டோக்காரங்களை தப்பா பேசாதடா. சங்கருக்கு செஞ்சிரு. ஆட்டோக்காரங்களை தப்பா பேசல. அவங்க நம்பாதேடா. அதாவது ஆட்டோக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க பைக் எடுத்துட்டு வேற ஒரு ஆட்டோக்கு பின்னாடி போசனால அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். நானும் எத்தனை வாட்டியோ பட்டிருக்கேன். சடனா அடைஞ்சிருவாங்கப்பா. இந்த வீடியோ ஏதாவது ஆட்டோ வரவங்க பாத்தீங்கன்னா இதை பார்த்து கொஞ்சம் திருத்திக்கங்க. இல்ல நீங்க ஒரு பைக் எடுத்துட்டு போங்க, இல்ல கார் எடுத்துட்டு போங்க, அப்பதான் தெரியும். இல்ல அவங்க தொழில் சொல்லுங்கடா. அதுக்கு எப்படியாலும் போவாங்க. இங்க பேரு இல்ல ஆட்டோக்காரங்களை பத்தி பொதுவா எங்க கேட்டாலுமே எல்லார் இடத்துலயும் ஒரே க்வெஸ்சன் தான் வரும். ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் தூங்க போறான். நீங்க எல்லாம் தூங்கினாதானே என்னால லாக் பண்ண முடியும். வண்டியை ஓரமா நிப்பாட்டி இருக்கோம். மேலே போறதா வேணாமா, ஹில்ஸ்ல போகுமா வேணாமான்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு பேசுனங்க. வாய்ஸ் எதுவுமே வரல. வாய்ஸ் வரலன்னா மைக்கே ஆன் பண்ணல. இங்க வண்டியை ஓரமா நிப்பாட்ட முடியாதுங்க. போறதுக்கு இடமே இல்லை. சைட்லாம் பாத்தீங்கன்னா சகதியா இருக்கு. ஆனா கிளைமேட் வேற லெவல்ல இருக்குதுங்க. நிறைய வாட்டி மைக்கை ஆஃப் பண்ணிகிட்டே உளறிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலை இருக்குது, அதில் தான் நம்ம போகிறோம். இப்போ அங்கே பாருங்க, மிஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இடமே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ரோடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். மிஸ்ட்டை பார்த்தீங்களா அப்பா எப்படி இருக்குது மிஸ்ட்டு. ஓகே, நம்ம அப்படி வண்டியில் ஏறிட்டு போக வேண்டியதான். ஃபைனலாக போய் மஜா பண்ணிவிட்டு வேறு லெவலில் வர வேண்டியதான் கைஸ். முடங்கி வேற லெவல். வேற லெவல் गाइस, வேற லெவல். இதுவே போக முடியே பாத்துக்கோ. அட்வென்ச்சரான ஒரு ரைடு. ஆசிரி வண்டி அப்படியே ஓரமா ஓடி அப்படியே வளைச்சிரலாம். அட்வென்ச்சரான ஒரு ரைடு. போ போட்டு 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 மெதுவா தான் போறோம். போட்டோம் இது எத்தனாவது பெண்டு? ஒரு ரிஸ்க் எடுத்து மேல. அஞ்சாவது பெண்டு. 5.
நீ எத்தனை கிலோமீட்டர் மின்னாச்சு? அஞ்சு தான் இருக்கும் நினைக்கிறேன். புலிகள் வரும், யானைகள் வரும், இறங்கும்போது பிரச்சனை இல்ல. ஜாலியா இருக்கேன். அச்சங்கோயில் மேல வந்தாச்சு. அப்படியா? ஹில்ஸ் ஓகே, ஆனா பைக்ல வந்துருந்தோம்னா வேற லெவல்ல இருக்குங்க. இன்னொரு நாள் நம்ம பைக்ல ஒரு வாட்டி வருவோம். இப்ப பைக்ல வர ரெடியா? ஹில்ஸ் தான் பைக்ல போனாதான் செம்மையா இருக்கு நமக்கு. கார்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. ஆனா ஒருவேளை முன்னாடி உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். பாத்து பெரிய புலி கிடக்குதான். மேப் பாரு எங்க வளையன்னு பாருங்க. தெரியல, அடிக்க மாட்டேங்குது. அது தண்ணி போயிருக்கும். நீ அடிக்கிறாரு, எக்கோ அடிக்குதோ அடி. மிஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? மிஸ்ட் தெரிகிறதா? செமையா இருக்கு. பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்குடா. கைஸ், ஃபைனலா அச்சன் கோயில் வந்தாச்சு. டிக்கெட் எங்கடா? அதுதானா? ஓகே ஓகே. தண்ணி சவுண்ட் செமையா கேக்குது. எப்பா டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ள போலாம். டிக்கெட் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு எத்தனையா? ஒரு ஆளுக்கு 50 டிக்கெட். வண்டி நம்பர் இது கீழே இங்கேயும் நின்று குளிக்கிறாங்க. நம்ம உள்ள போயிடுவோம். இந்த சைடும் தண்ணி வருது, அந்த சைடும் தண்ணி வருது. ஒரு சின்னதா ஒரு ட்ரக்கிங். தண்ணி ஓவர் ஃப்ளோவா இருக்கான். மசில்ஸ் எல்லாம் செத்துருங்க. ஏறி வந்த இடத்த பாருங்க கைஸ், எப்படி இருக்கு. யானை யானை யானை. இங்க ஒரு சின்ன சின்ன நிறைய இடம்ல சின்ன சின்னதா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தெரியாதனால கதை விடாத. வாங்க கைஸ் ஃபர்ஸ்டா வாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, போயிடலாம். எவ்வளவு தூரம் இருக்கு பையா? 300 மீட்டர். என்ன ஒய்யால 5 கிலோமீட்டர் உனக்கு? உலகமாக உருட்டு. ஆனா 300 கிலோமீட்டர் போறது. ஓகே ஓகே. ஓ 300 மீட்டர் போறதே 3 கிலோமீட்டர் போற மாதிரிதான். இல்லடா மழை பெய்யுதுடா. 300 மீட்டர் போற மாதிரியா? 3 கிலோமீட்டர் போற மாதிரிடா. அழகா இருக்கேன் சீரு. கண்ணாடி தான் போட்டு. ஏதாச்சும் மக்களுக்கு சொல்ல வரியா? நீ என்ன சொல்றது? வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. அப்படிங்க உழைங்க,
இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுத்தி பாரு. அவ்வளவுதான் லைஃப். இதுல போட்டி பொறாம செம்பு இப்படிதான் ஏறி இறங்கணும். எப்படி ஏறி இறங்குதுன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஏ தலை வா தலை வா தலை, எங்க சுதாகரன் வராதா? எங்க சுதாகரன் வர்றது ரொம்ப கஷ்டம். எப்போ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உடம்பு ஃபிட் இல்ல, ஃபிட் இருந்துச்சுன்னா அசால்ட்டா போயிடலாம். என்ன மாப்ள பைக்கா? வாய்ப்பே இல்ல. ட்ரோன்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டான். இல்ல ஃபைனை போட்டுருவான். வாப்பா பறக்க விட்டது மேல பார்த்தா புடிச்சிருவான். மச்சான் ஃபைன் போட்டுருவான். இல்ல 10,000 15,000 ஃபைன் போட்டுருவான். இல்ல ₹300 தான் சொன்னாங்க, ஆனா இன்னும் போய்கிட்டே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி லைவ் ஒரு சின்ன பிட்டு கூட கட் பண்ணாம இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். கேரளா தாங்க வாங்க, அருமையான பிளேஸுங்க. கேரளால சுத்தி பார்க்க வேண்டிய இடமே உங்களுக்கு எவ்வளோ இருக்கு. என்ன மாப்பிள 300 மீட்டர் தான், 3 கிலோமீட்டர். எங்கடா போனோம்? இல்லையா இல்ல ரைட் இல்ல 100 மீட்டர்ன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, வயசானாலே அப்படிதான். அப்பா ரெண்டு பேரும் என்ன போட்டி போட்டு பறந்துட்டாங்க போல. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் படத்துல வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து சேர வேண்டிய இடத்த ரீச் ஆகியாச்சு கைஸ். இதுதானா? இன்னும் போகணுமா? என்னன்னு தெரியலையே. ஏ என்னடா எவங்களையும் காணோம். ஓ இங்கேயும் குளிக்கலாம்டா, குளிக்கலாம் கைஸ். நாங்க இதையும் தாண்டி அதுக்கு மேல போறோம். வா 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 வா, கம் ஃபர்ஸ்ட். நீ எத்தனை கிலோமீட்டர்னா இருக்கு? ரொம்ப ஷார்ட். ரொம்ப ஷார்ட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட்ன்றாங்க, இன்னும் வர மாதிரியே தெரியல. பாருங்க எப்படி சகதியா இருக்குன்னு. வலிக்குச்சுன்னா மூஞ்சி குப்புற அடிக்க. ஏ அப்பா முரட்டுத்தனமா ஏறுது. ஓகே இப்படியே போவோம். போட்டோகிராபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதன். நான் போட்டோ எடுக்கணும், நிறைய போட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையா. நைஸ், ஃபைனலா. இவ்வளோ ஏறி ஏறி நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. பரவாயில்லை.
ஆகிட்டோம் இல்ல. நம்ம கால் வைக்கிற இடம் எல்லாம் சேஃப்டியா பார்த்து வைக்கணும் காய்ஸ். அடுக்கிட்டு போச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வேற லெவல் செமையா இருக்கு. வேற மாதிரி ஒத்து வருமா ஒத்து. அதனால பசங்க எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வரேன். வேற லெவல் கேஸ் எப்படி இருந்துச்சு? ஏறதான் முடியல, வயசாயிருச்சு கொஞ்சம். அது என்னமோ உண்மைதான். எடுத்துதான் போதும், நீ எடுத்தது போதும். தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலு எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கிற ஆர்வத்தில் அது பாட்டுக்கு களத்தில் இறங்கிட்டீங்கன்னா மொபைல் இவ்வளோ மிஸ் ஆயிடுச்சுன்னா தண்டே பிடிக்க முடியாது. அதனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கார் சாவியை மிஸ் பண்ணிட்டாங்க. கார் சாவிலாம் அந்த மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா எப்படி கிடைக்கும்? அதனால் கார் சாவியெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கிறது நல்லது. ஏய் ராவணன் மாதிரி வலிக்கிட்டு வாங்கடா விக்ரம் மாதிரி. ஏய் வலிக்கிட்டு வரியா? அவன் எங்கடா? இந்த அச்சன் கோயிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸா தான் இருக்கும். நீங்க எதுல வேணாலும் நின்று குளிக்கலாம், செமையா இருக்கும். என்ன கொஞ்சம் வலிக்குது விசாயே. நான் கேமரா இந்த பக்கம் கேமரா. ஆமா நாங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் நினைச்சு நின்னோம், அதுக்கப்புறம் தான் கிளம்பி. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேற ஒரு கோயிங் பட்டர்ஃப்ளை. இவன் தான் எடுத்தான் பட்டர்ஃப்ளை, நான் தான் எடுத்தேன் வீடியோ இருக்கேன். இதுக்கு பேர் தான் அட்டை. இல்லை 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 எதுவும் பண்ணிடாதுல்ல. அப்பா பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். சும்மா இருக்கு ஒட்டிக்கிட்டே வராதுல. இல்லை 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 எது இல்லை உனக்காடி தானே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து அப்படி நெருப்பில் சுட்டு அப்படி அவிச்சு சாப்பிடுவான், பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு. போ போ கீழே போடு கீழே போடு. கொஞ்ச நாள் ஆளை காணா. இல்லை இல்லை நான் இப்போ ஜிம் கிளாஸ் போகிறனால. ஜிம்முக்கு போறியா? வாழ்த்துக்கள்றா. ஏன்
இந்த ஜெயம் படத்துல வர பேசஸ் மாதிரி தான் இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. வேற பேராண்மை ஜெயம் படம், இது ஜெயம் ரவி படத்துல ஃபர்ஸ்ட் படம் ஜெயம் சல்லுன்னு பாம்பு மாதிரி மேல பாஞ்சிருமோ. என்னத்த பேசுவேன் அச்சன் கோயில ஏறிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையா இருக்க. கைஸ் அருமையான ஒரு வியூ பாயிண்ட், வேற லெவல்ல இருக்குப்பா, செமையா இருக்கு. இங்க ஒரு குற்றால அருவி இல்லை குளித்தது போல் இருக்குதா, குற்றால அருவி ஓடிட்டு இருக்கு பக்கம் பக்கமா பா, செமங்க. அப்படி இங்கேயே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இடத்த. இங்க எங்கேயாவது கொம்பம் தெரிஞ்சா அப்படி ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டலாம், கொம்பம் எங்கேயும் நிக்கிற மாதிரி தெரியல. தலைவர் லடாக்லாம் போயிட்டு வந்திருக்காரு போல, சும்மா குடியை கட்டி விட்டுறாங்க. சம வியூங்க. ஹலோ அண்ணா பா, இல்ல எல்லாரும் அங்க நின்று அப்படியே ஒண்ணு எடுத்துக்கலாம் வா. ஏ குதிக்காயா, ஏ இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆள் வணக்கம் வாங்க. கரெக்டா இருக்கா வியூ, கரெக்டா இருக்கான்னு பாரு. வாங்க வா வா நசீரு, அருமையான ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சது. அப்படி அங்க நின்று அப்படி அங்க நின்று ஒரு வீடியோ அப்படி எடுத்துட்டு யூடியூப்ல வரணும் பாக்க. உனக்கு ஐயோ ஐயோ எத்தனை பீப் போட போறோம் அப்படியே நம்ம சார் வாங்க போ. ஐயோ இந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்ல, செமையா இருக்கு. கைஸ் ஃபைனலா நேட்டிவ் வந்தாச்சு, சேஃபா வந்தாச்சு. எங்க ரைட் போனாலும் சேஃபா போங்க, ஸ்லோவா போயிட்டு வாங்க. பைக்ல போனீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கார்ல போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. முடிஞ்சாலும் உங்க சப்போர்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும். ஓகே பாய், டேக் கேர்.